அனைவருக்கும் வணக்கம். யுவின் கிரியேட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு ரிலீஸ் ஆன மாஸ்டர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ப்ளஸ் மைனஸ் பற்றி நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் தளபதியோட படம் அதுவும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. 50% தான் அலௌடு, ஆனாலும் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. எஃப்டிஎஃப்எஸ் பார்த்தாச்சு, ஸோ படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியை தான் காட்டுறாங்க. அவரோட நடிப்பை பற்றி சொல்லவே தேவையில்லை. மனுஷன் நடிப்பில் பின்னி பெடல் எடுப்பார், அதுவும் இதில் தளபதி கூட வேற பண்ணுறாரு. சொல்லவா வேணும், ஏற்கனவே ஹீரோவாக நிறைய படத்தில் பார்த்துட்டோம். இதில் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. இவரை ஏற்கனவே நம்ம பேட்டையில் வில்லன் ரோலில் பார்த்தாச்சு, ஆனால் அதில் மெயின் வில்லனாக வரல. ஆனால் இதில் செம வெயிட்டான ரோல் பண்ணியிருக்காரு. நம்ம தளபதிக்கு ஈக்குவலாக ஆப்போனண்ட்டாக செமையாக பண்ணியிருக்காரு. ரஜினி சார், சத்யராஜ் சார் எல்லாம் ஃபஸ்ட்டில் வில்லன் ரோல் பண்ணும்போது நிறைய ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணி பேசியிருப்பாங்க, அதில் தான் ஃபேமஸும் ஆனாங்க. கண்ணா இது எப்படி இருக்குது அப்படின்னு தலைவர் கேட்பார். அதே மாதிரி இதில் விஜய் சேதுபதியும் சில டைலாக் பேசியிருக்காரு. விக்ரம் வேதால ஒரு கதை சொல்லட்டுமான்னு மாஸ் காட்டின மக்கள் செல்வன் இதில் அப்பப்போ குட்டி குட்டி கதை சொல்கிறாரு, அதுவும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம தளபதியோட என்ட்ரியை பற்றி சொல்லணும்னா வித்தியாசமாக கட்டியிருக்காரு டைரக்டர். ஹீரோவை காட்டும்போது வழக்கமாக காட்டுற பில்டப் இல்லாமல் கதையோட ஒட்டி வர்ற மாதிரி காட்சியை அமைச்சிருக்காரு. இது லோகேஷ் கனகராஜ் சாரோட ஸ்டைல்னு சொல்லலாம். விஜய் சாரோட கேரக்டர் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மாஸான விஜய் சாரையும் செகண்ட் ஹாஃபில் சீரியஸான விஜய் சாரையும் பார்க்க முடிஞ்சது. கேரக்டரில் மட்டுமில்லை தோற்றத்திலையும் செம்ம ஸ்மார்ட்டாக மனுஷன் கண்ணுக்குள்ளேயே வந்து நிற்கிறாரு. அவரும் அங்கங்கே சின்ன சின்ன சினிமா கதைகள் தன் லவ் ஸ்டோரி மாதிரி சொல்கிறது பார்க்க நல்லா இருக்குது. அதை அடுத்து எப்பவும் போல் டான்ஸில் சும்மா கலக்கியிருக்காரு. ஃபைட்டு சீன் சொல்லவே வேண்டாம். மெட்ரோ ட்ரெயினில் வர்ற ஃபைட்டும் கிளைமேக்ஸ் சீனில் வர்ற ஃபைட்டும் ரொம்ப யதார்த்தமாக அவருக்கே உரிய ஸ்டைலோடு இருந்தது. அடுத்து படத்தோட மியூசிக் பற்றி சொல்லலாம். அனிருத் மியூசிக்கில் ஏற்கனவே பாடல்கள் எல்லாம் செம்ம ஹிட் ஆயிடுச்சு. படத்தோட பேக்ரவுண்டு ஸ்கோர் படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். விஜய்க்கு தனி பீஜியம், விஜய் சேதுபதிக்கு தனி பீஜியம் போட்டு படத்துக்கு வலு சேர்த்துருக்காரு நம்ம அனிருத். இதுக்கு முன்னாடி நிறைய பெரிய ஹீரோக்களுக்கு மியூசிக் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தோட மியூசிக்கில் ஒரு மெச்சூரிட்டி தெரியுது. அடுத்து நம்ம படத்தோட கேப்டன் லோகேஷ் பற்றி சொல்லலாம். ஏற்கனவே கைதி படத்தில் அவரோட ஸ்டைல் எப்படின்னு நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். இதுலேயும் வேற லெவலில் அவரோட டைரக்ஷன் இருக்குது. ஒரு பக்கம் தளபதி விஜய், இன்னொரு பக்கம் மக்கள் செல்வன், ரெண்டு பேருக்கும் சரியான சமமான ரோல் கொடுத்து ரெண்டு பேரோட ரசிகர்களையும் திருப்திப்படுத்தியிருக்காரு. அவருக்கு அதுக்காக நம்ம ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். கைதியில் கூட ஒரு இடத்துல கார்த்தி ஃப்ளாஷ்பேக் சொல்ல போகிறாருன்னு நம்ம நினைப்போம், ஆனால் சீன் எதுவும் காட்டாமல் சிம்பிளாக சொல்லி முடிச்சிருவாரு. இதுலேயும் அதே ஸ்டைலில் தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஃப்ளாஷ்பேக்ஸ் இந்த ஜென்ரேஷனுக்கு போர் அடிக்கும்னு புரிஞ்சு வச்சுருப்பார் போல், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறாரு. அதனாலேயே படம் மூவிங்லேயே இருக்குது, எங்கேயும் போர் அடிக்கலை. இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, கேஎஸ் ரவிக்குமார் சார், கௌதம் மேனன் சார், சங்கர் சார் இவங்கெல்லாம் படத்தில் வர்ற மாதிரி இவரும் இந்த படத்தில் ஒரு சீனில் வர்றாரு. பார்க்க நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் சார், உங்கள் வெற்றி பயணம் தொடரட்டும். அடுத்து இந்த படத்தில் வந்த அர்ஜுன் தாஸ் அவரோட நடிப்பை நச்சுன்னு கொடுத்துட்டு செம்மையாக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி சாந்தனு, ஆண்ட்ரியா, சஞ்சீவ், ஸ்ரீமன், தீனா, ரம்யா, நாசர், மகாநதி சங்கர், ரமேஷ் திலக், சாய் தீனா, அருண் அலெக்சாண்டர், இப்படி ஒரு முன்னணி பட்டாளமே நடித்து கலக்கியிருக்காங்க. அதுலேயும் ஒரு குட்டி பையன் சூப்பராக நடிச்சிருக்கான். வாழ்த்துக்கள் குட்டி. சத்யன் அவர்களோட ஒளிப்பதிவு, பிலோமின் ராஜ் அவர்களோட எடிட்டிங் ரெண்டுமே கதைக்கு பொருத்தமாக வலு சேர்க்கும் விதமாக அமைஞ்சிருக்கு. ஒட்டு மொத்தமாக பார்த்தா மாஸ்டர் படம் செம மாசாக இருக்குது. இந்த பொங்கல் நிஜமாகவே தளபதி பொங்கல் தான். செம இனிப்பான சக்கர பொங்கல் அப்படின்னு தான் சொல்லணும். அனைவருக்கும் மாஸ்டர் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.